வணக்கம். நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ எக்ஸாமுக்குரிய புக் பேக் குவஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து செகண்ட் யூனிட் டென்த்து புவியியல் புக்கில் டென்த்து ஜியாகிரஃபி புக்கில் வந்து நம்ம வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெண்டுமே புக் பேக் குவஸ்டின்ஸ் வந்து நம்ம வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து புக் பேக் குவஸ்டின்ஸ் பார்க்குறவங்க இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா, மே மாதம் இருக்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அதுக்குரிய நம்ம ப்ரீ பிளான்டாக நம்ம வந்து புக் பேக் குவஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து டென்த் யூனிட்டில் இருக்க புவியியலோட செகண்ட் யூனிட். ஓகேவா பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின், வானிலையியல் ஒரு டேஷ் அறிவியல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, வானிலை அறிவியல் ஆகும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இதில் வந்து வானிலைன்றது இங்கிலீஷில் வந்து விதர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நாம் பருத்தி ஆடைகளை டேஷ் காலத்தில் அணிகிறோம் அப்படிங்கிறது. பருத்தின்றது இது ஆப்ஷன் ஏ, கோடை காலத்தில் தான் அணிவோம். ஓகேவா, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னா ஆப்ஷன் சி. இது வந்து டிஎன்பிசியில், பழைய டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ இதை வந்து நல்லா தெளிவுபடுத்துங்க. பழைய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மாஞ்சாரல். இதுவும் ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேயே கேட்டிருக்காங்க, மாஞ்சாரல். ஓகேவா, மாஞ்சாரல் வந்து கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையக்கூடிய மாங்காய்களை விரைவில் முதிர்வடைய டேஷ் காற்றுகள் உதவுகின்றன அப்படின்றது ஆப்ஷன் சி. ஓகேவா, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், ஒரே அளவு மழைப்பொழிவை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னன்னா சம வெப்ப கோடுகள். ஆப்ஷன் பி, சம மலைக்கோடுகள், ஐசோ ஹெய்ட்ஸ்ன்னுவாங்க. சம வெப்ப கோடுகள்ன்றது என்னென்னா ஐசோ தெம்மு. ஓகேவா, டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்குது. சம அழுத்த கோடுகள்ன்றது விண்டு வந்து சேமாக இருக்குது, உங்களுக்கு காற்றுனால அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து சேமாக இருக்குது. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சம மலைக்கோடுகள். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம், இந்தியாவின் காலநிலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். டெம்பரேச்சர் டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேவா, அயனமண்டல பருவக்காற்று காடுகள். அடுத்து பாருங்கள், பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இதுவும் பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் புக் பேக்லேயே எத்தனை கொஸ்டின்ஸ் பாருங்கள், இதிலே பழைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலையுதிர் காடுகள் தான் பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி, இலையுதிர் காடுகள். இமயமலையில் 2400 மீட்டருக்கு உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்பைன் காடுகள், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆல்பைன் காடுகள். ஓகேவா, ஒன்பதாவது கொஸ்டின் பார்ப்போம், சேஷாசலம் உயிர் கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஷாசலம்ன்றது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. நம்ம திருப்பதி மலையை தான் நம்ம வந்து சேஷாசலம் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. பத்தாவது கொஸ்டின் பார்ப்போம், யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பட்டத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது, இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இல்லாதது எது அப்படின்னா, நமக்கு வந்து எது எது இருக்குன்றது தெரிஞ்சுனா, நீலகிரி இருக்குது, நிக்கோபார், கிரேட்டர் நிக்கோபார் இருக்குது, அகத்தியர் மலை இருக்குது. அப்போ இல்லாதது கல்ஃப் ஆஃப் கட்ச். ஆப்ஷன் டி தான் இல்லை. ஓகேவா, மேட்ச் தி ஃபாலோயிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம் பாருங்கள். யானை பாதுகாப்பு திட்டம் எப்போது ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும், 1992 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா, இதில் வந்து யானை பாதுகாப்பு திட்டம் வந்து யானைகளை பாதுகாக்க தான். இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் ஆப்ஷன். இதுக்கு வந்து ஒன்று, உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள் என்ன அப்படிங்கிறது. உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள் வந்து இமயமலை, செகண்ட். இது வடகிழக்கு பருவக்காற்று என்பது எங்கள் எப்போ இருந்து வரைக்கும்னா, அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும். அயனமண்டல முற்புதர் காடுகள்ன்றது பாலை மற்றும் அரைப்பாலை பாலைவன தாவரர்கள். ஓகேவா, இது நாலு. கடலோர காடுகள் என்பது கடற்கரை காடுகள். இதன் பொருத்தினீங்கன்னா 4, 3, 5, 1, 2. ஓகேவா, கீழே வந்து காரணம் மற்றும் கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் பார்த்துடலாம். கூற்று வந்து ஏ வந்து, பருவக்காற்று எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும். ரைட்டு தான், வானிலை வல்லுநர்கள் பருவக்காற்றின் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளனர். ஓகே, இதுவும் கரெக்டு தான்.
அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணத்தை கரண்டாக கூற்றை கரையாக சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்டு. ஓகேவா, இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஓகேவா, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. ஆமாம், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் இமயமலையை காலநிலை அரணாக செயல்படுகிறது அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டுமே கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். ஓகேவா, இது யூனிட் 2 வந்து நம்ம புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோம். இதுக்கு யூனிட் 1 வந்து புவியியல்குரிய நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் வந்து தமிழ் மீடியத்துக்கு ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. நம்ம புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.